ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்க கிட்ட காட்டக்கூடாத சில பொருட்கள்னு இருக்கு. இந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை நம்ம காட்டும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு எதிர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணும். இதன் மூலமாக தேவையில்லாத பண கஷ்டமும் கடன் தொல்லையும் வீட்டுல ஏற்படும். இது எல்லாம் நம்ம செய்தா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குமானா? இதெல்லாம் நடப்பது உண்மைதான். அது என்னென்ன பொருட்களை நம்ம காட்டக்கூடாது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்ல போறேன். எந்தெந்த விஷயங்களை அவர்களிடம் சொல்லக்கூடாது, அதே மாதிரி காண்பிக்கவும் கூடாது, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிற உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தான் சில பொருட்களாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களிடம் நம்ம சொல்லும் பொழுதும் காமிக்கும் பொழுதும் அதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வீட்டில் கிரியேட் ஆகும். அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் உண்டு பண்ணும். இதன் மூலமாக நமக்கு பணவரவை இது தடங்கல்கள் ஏற்படுத்தும்னே சொல்லலாம். எந்தெந்த பொருட்கள் அப்படின்றத இப்ப நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் யார் வந்தாலும் சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, ஒருவர் கண்ணு போல ஒருத்தருடைய கண் இருக்காது. அதாவது மண்ணை தின்றா கூட நம்ம மறைத்து தான் தின்னணும் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில தான் நம்ம வீட்டில் இருக்கிற எந்தெந்த பொருட்களை அவங்க கிட்ட காமிக்க கூடாது அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஏதாவது ஒரு நகை வாங்கியிருப்போம், அந்த நகையை நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க கிட்ட காமிச்சா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற நல்ல எண்ணத்தோட அந்த நகையை வந்து அடுத்தவங்க கிட்ட எடுத்து காமிப்போம். ஆனா பார்ப்பவர்கள் அதை ஒரு நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. அதாவது நம்மளால வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அது நகையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடம்பர பொருளாக இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளி இந்த மாதிரி நீங்க ஒரு நிறைய டிரெஸ் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த மாதிரியான உயர்ந்த ஆபரணங்களாகவும் ஆடைகளாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுடன் நீங்க மொத்தமா காட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு பணவரவை தடங்கல்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைங்க வந்து வீட்டுல ஒரு சிறப்பா படிக்கிறாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த குழந்தைங்களை பத்தி ரொம்ப பெருமையா அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, அது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுடைய படிப்பை பத்தி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர்கள் மேல தேவையில்லாத கண் திருஷ்டிகள் ஏற்படும். அது உங்க வீட்டு மேலேயும் ஏற்படும். நீங்க ஏதாவது பணம் சேமித்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பணம் சேமித்து வைக்கிறத பத்தியும் அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். உதாரணமாக நீங்க வீட்டுல ஒரு இடத்துல ஒரு பணத்தை சேமிச்சு வைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா வெளியே நீங்க பணம் சேமித்து வைக்கிறீங்க, அடுத்தவர்களிடம் இதை பத்தி நீங்க பேசாதீங்க. உங்களுடைய சேமிப்பு தொகை எவ்வளவு அப்படின்றதையும் அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்து ஏற்படுத்தும்னே சொல்லலாம். கண் திருஷ்டி ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு பணம் வர்றதுல தடங்கல்களை ஏற்படுத்தும். நீங்க மளிகை சாமான் மாதம் மாதம் வாங்குவீங்க, இந்த மாதிரி மளிகை சாமான்களை அடுத்தவங்க பாக்குற மாதிரி ஒரு மூட்டையா போட்டு வச்சுட்டீங்கன்னா அதுவும் தேவையில்லாத லக்ஷ்மி கடாட்சத்தை குறைக்கும்னே சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பொருட்கள் அதிகமாக ஒருத்தரிடம் சேரும் பொழுது மற்றவர்கள் அதை பார்த்தார்கள்னா இதே மாதிரி நம்மளால வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு உணர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயங்களை நீங்க காமிக்க வேண்டாம். அடுத்ததாக நீங்க இருக்கக்கூடிய படுக்கை அறைய நீங்க காமிக்க வேண்டாம். பெட்ரூம்னு நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரியான பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவர்கள் அனாவசியமா மூன்றாவது நபர் அதுக்குள்ள வரக்கூடாது. இந்த மாதிரி அவங்க தேவையில்லாம இந்த மாதிரி அறைகள் எல்லாம் பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய குடும்பத்திற்கே நல்லதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்தவங்க பார்க்காம இருந்தாங்கன்னா
நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளிவரலாம். நான் சொன்ன இந்த சில விஷயங்கள் தான் எதிர்பாராத சில எதிர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வீட்டில் எது வாங்கி வைத்திருந்தாலும் சரி, ஒரு புடவை வாங்கி வைத்திருந்தாலும், நகை வாங்கி வைத்திருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே பெருமைக்காக அடுத்தவர்களிடம் நம்ம காமிக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை உண்டு பண்ணி நமக்கு குடும்பத்தில் கண்டிஷ்டியை அதிகப்படுத்தி பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இந்த வகையில் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு மூன்று விஷயங்களை யாரிடமும் பகிராதீர்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன். அதுலேயும் இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த பதிவையும் நீங்கள் தவறாமல் போய் பாருங்கள். கண்டிப்பாக இதன் மூலமாக உங்கள் வீட்டிலிருந்து ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவுமே அகலும். தேவையில்லாத கண் திருஷ்டியிலிருந்து நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் பாதுகாத்து கொள்ளலாம். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த சிறு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் திவ்ய எண்ணங்கள்ல இருக்கு, அதையும் தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.